ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க, குடைமிளகாய் சாதம் கேப்சிகம் ரைஸ். எப்படி பண்ணுறதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக பாஸ்மதி ரைஸ்லையும் சரி, நார்மல் ரைஸ்லையும் சரி, ரொம்ப எளிமையாக இந்த வெரைட்டி ரைஸை நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போது வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டம்ளர் போல் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன். கொஞ்சம் நேரம் போல் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா ஒரு 70% அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். கைகளில் ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும்னா தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும். வடித்த பிறகு இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நமக்கு ரைஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரே ஒரு 2-3 பல் பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன துண்டு இஞ்சை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை சேர்த்தோம்னா நல்லா மணமாக இருக்கும், அதனால் கருவேப்பிலை சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். இதை வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாது, கண்ணாடி பத அளவுக்கு வதக்கினா போதும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நம்ம இதில் ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா தக்காளி வந்து ரொம்ப வேக வைக்க தேவையில்லை, வெங்காயம் வேக வச்ச அளவுக்கு வெந்தால் போதும். அங்கங்கே தக்காளியோட கலரும் அதேமாரி தக்காளி சின்ன சின்னதாக அங்கங்கே தெரியும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சின்ன சைஸ் குடமிளகாவாக பார்த்து நல்லா நீள நீளமாக இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீள நீளமாக பிடிக்கல அப்படின்னா பொடியை நம்ம தக்காளி கட் பண்ண மாதிரி கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை இந்த அளவுக்கு நல்லா வதக்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்திருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் பார்க்கும் போதே பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்குது. ரைஸ் சேர்த்ததுமே நம்ம பெரிய கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது. நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு கலந்து விட்டிங்கன்னா ரைஸ் உடையாமல் நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு கலந்து கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்ததும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ரைஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்திருக்கேன், அதனால் உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், நல்லா சுட சுட சூப்பராக இருக்கும் இந்த சாதம். இந்த மாதிரி குடமிளகாவை நீள நீளமாக கட் பண்ணி போட விருப்பம் இல்லைன்னா கூட நல்லா பொடியாக நறுக்கி கூட குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு கொடுத்தோம்னா சாப்பிடும்போது அவங்க ரொம்பவுமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக, ரொம்ப அட்டகாசமாக, ரொம்ப சிம்பிளாக இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நமக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் கிடச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு சின்ன பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.